வெல்கம் டு நம்ம ஊர் நம்ம சோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபி ஒரு சுவையான சக்கரை பொங்கல். கோயில்களில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட் எப்படி வந்து வீட்டில் கொண்டு வருது, இது எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 200 கிராம் பச்சரிசியை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது 3-4 டைம் வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வைப்போம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன். எந்த அளவுக்கு வந்து அரிசி எடுக்கிறோமோ அதிலிருந்து 4 பங்கு தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சூடானதும் ஆல்ரெடி நம்ம வந்து கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே பாசிப்பருப்பையும் வந்து சேர்த்துக்குவோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4-5 விசில் வரைக்கும் இது விட்டு நம்ம இறக்க போகிறோம். ஒரு முழு உருண்டை வெள்ளத்தை வந்து எடுத்துக்கிறேன். அதில் 3/4 பங்கு அளவுக்கு உடச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து கடாயில் சேர்த்து தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். பாகு மாதிரி காய்ச்சக்கூடாது, ஜஸ்ட்டு கொதிக்க விட்டால் போதும். இந்த அளவுக்கு வரணும். இதை நான் இப்போ எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பொங்கலுக்கு தேவையான முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு 5 ஸ்பூன் நெய் நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா உருக்கி 7 முந்திரி பருப்பும் 10 திராட்சையும் வந்து சேர்த்துக்கிறேன். பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி சாதத்தை நம்ம குக்கரில் வச்சுருக்குறோம், அதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழஞ்சி வந்திருக்கு, இந்த பதத்தில் வரணும். இது கூட அடுத்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 3-4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.